அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் காலிஃப்ளவர் வச்சு கிரேவி செய்ய போறேன். காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து சப்பாத்தி செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்குங்க. காலிஃப்ளவர் கிரேவி செய்யறதுக்கு ஜாமான்லாம் பாத்திரலாம். காலிஃப்ளவர், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, மல்லித்தூள், தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், முந்திரி பருப்பு, பட்டை, கிராம்பு, இலை, சோம்பு, ஏலக்காய், உப்பு, எண்ணெய், இந்த பொருளெல்லாம் வச்சு தான் கிரேவி செய்ய போகிறோம். சப்பாத்தி செய்கிறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்குறேன், கோதுமை மாவு. காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்லேயே நம்ம வந்து சுடுதண்ணி வச்சுக்க போகிறோம். சுடுதண்ணி வச்சுட்டு தான் காலிஃப்ளவர் கட் பண்ணணும். அடுப்பு எரிஞ்சிட்ருக்கு, இப்போ வெந்நீர் வச்சுக்கிறேன். தண்ணி சூடாகிட்டு இருக்கட்டும், நம்ம காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புழுவெல்லாம் நிறையா இருக்குது, அதனால தான் வெந்நீர் வச்சு அதில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவ போகிறோம். காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பூ பெருசாக இருக்குது, நம்ம கட் பண்ணி போட்டுடலாம். சுடுதண்ணி வச்சுருந்தோம், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, அதில் மஞ்சத்தூள் போட்டுடலாம். அது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் போட்டுடலாம். ரெண்டு காலிஃப்ளவர் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ தண்ணியில் போட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் விட்டுடலாம். அது அப்படியே காலிஃப்ளவரை வெந்நீரில் போட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். காலிஃப்ளவரை வெந்நீர்லேருந்து எடுத்தாச்சு. இப்போ பச்சை தண்ணி ஊற்றி அழைச்சிக்கலாம். புழுலாம் நிறைய இருந்தது, அதனால் வந்து பச்சை தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்துடலாம். எதுவும் ஒன்றா இருந்தாலும் அதுலேயே தண்ணியில் போயிடும். காலிஃப்ளவரை வந்து வெந்நீரில் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ எண்ணெயில் வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்து வைக்க போகிறோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், கலர் நல்லா மாறி இருக்கு. இந்த மாதிரி இப்போ எடுத்துடலாம். காலிஃப்ளவர் பொரிச்ச எண்ணெய் இதில் இருக்குங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நிறைய செய்கிறதுனால நிறைய எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். எண்ணெய் இவ்வளோ எண்ணெய் ஊற்றுறாங்கன்னு நினைக்காதீங்க. பட்டை கிராம்லாம் போட்டுக்கலாம். சின்னதாக ரெண்டு இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு அன்னாசிப்பு, அஞ்சு கிராம்பு, ரெண்டு ஏலக்காய், ஒரு அரை ஸ்பூன் சோம்பு. இப்ப
இப்போ அது கூடவே இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். ஒரு கட்டி பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுடுறேன். வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுடுறேன். இந்த ரெண்டு வெங்காயத்துக்கும் வந்து 6 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ அதையும் போட்டுடுறேன். வெங்காயம் வந்து ரொம்ப பெருசு 300 கிராம் வரும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். நான் 6 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுடுறேன். 300 கிராம் வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி. பாருங்கள் ஓரளவுக்கு தக்காளி வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு போதும். 10 முந்திரி பருப்பு வந்து எடுத்து தண்ணியில் ஊற போட்டு வரப்போ எடுத்துகிட்டு வந்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். அதை அப்படியே தண்ணியோடு ஊற்றிடுறேன். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த அளவு போதும். இப்போ தண்ணி சுண்டுற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு தக்காளி வெங்காயம்லாம் தண்ணியிலே வேகட்டும். இந்த காலிஃப்ளவர் கிரேவிக்கு வந்து நம்ம மசாலா இது ரெடி பண்ணிடலாம். தனி மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த ஸ்பூனால் மல்லித்தூள் 4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் இந்த கப்பில் போட்டுடலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம், கரம் மசாலா எல்லாம், மஞ்சத்தூள்லாம் சேர்த்து இந்த மாதிரி தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம். இது ஒரு உரமாக இருக்கட்டும். தக்காளி வெங்காயம் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சோம். வதக்கிட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். தக்காளி வெங்காயம் வதக்கணும், ஆறிட்டுருக்கு. நம்ம மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். கோதுமை மாவு எடுத்துருக்கேன், உப்பு போட்டுடுறேன். மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறேன். இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சிடலாம். கோதுமை மாவு வந்து சப்பாத்திக்கு பிசைஞ்சாச்சு. இப்போ லேசாக எண்ணெயை தடவிட்டு மூடி வச்சிடலாம். நம்ம கிரேவி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ வதக்கி வச்சுருந்தேன். தக்காளி வெங்காயம்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் நம்ம வந்து தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம்ல மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதெல்லாம் இப்போ ஊற்றிட போகிறோம். சோம்பு பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுறேன். தண்ணியில் கலந்து வச்சுருந்த மசாலாவை ஊற்றிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். மேலே தெறிக்கிற மாதிரி இருந்தால் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த வெங்காயம் தக்காளி விழுது இதில் சேர்த்துடலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்த விழுதை ஊற்றிட்டு வதக்கிடலாம். இது மேலே தெரிக்குங்க. நம்ம மூடி வச்சு தான் இதை அப்பைக்கு அப்போ எடுத்து கிளறி விட்டுடணும். இதெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வந்து எண்ணெயிலே தான் வதக்கணும். மூடி வச்சு தான் வதக்க போகிறோம். இப்போ திறந்து கிளறி விட்டுடலாங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கோம், அதனால் அழுப்பிச்சிடும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதிலேயே வதக்கிடலாம். மசாலா நல்லா வதங்கிருச்சுங்க எண்ணெயிலேயே. இந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சு. உப்பு போட்டுக்கலாம். அது கூட கருவேப்பிலை போட்டுறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சிருக்கிற காலிஃப்ளவர் போட்டுடலாம். போட்டு நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ வந்து நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து கிரேவி இருந்தால் போதும். காலிஃப்ளவர் வேகிற வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாம். வெந்ததை இறக்கிடலாம். காலிஃப்ளவர் முன்னாடியே நம்ம எண்ணெயில் வதக்கினதுனால பாதி அளவுக்கு வெந்திருக்கும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் பார்க்கலாம். பார்த்துட்டு
வெந்தயக்காடு பார்த்துட்டு இறக்கிடலாம். 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு, இப்போ இறக்கி வச்சிடலாம். மல்லி இலை தூவி விடுறேன். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காலிஃப்ளவர் கிரேவி. இப்போ இறக்கி வச்சிடலாம். காலிஃப்ளவர் கிரேவி ரெடி பண்ணிட்டேன். இப்போ சப்பாத்தி எதுவும் மாவு தேய்ச்சி வச்சுருக்கிறேன். தோசைகள் சூடாகிட்டுருக்கு, இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம். காலிஃப்ளவர் கிரேவியும் சப்பாத்தியும் சூப்பராக ரெடியாக இருக்குங்க. நான் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்குறேன்.